சுனாமி ஆழி பேரலை தாக்குதலின் 18 ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை திருவொற்றியூர் கடல் பகுதியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சர்க்கிள் தலைவர் லோகநாதன் ஏற்பாட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாவட்ட தலைவருமான திருவையம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பெண்கள் பால் குடங்களை எடுத்து 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றி மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அச்சங்கத்தின் செயலாளர் முருகன், ஆண்டுதோறும் சென்னை மாநகரில் நடைபெறும் புத்தக கண்காட்சி இந்த ஆண்டு நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஜனவரி 6 முதல் 22 வரை 16 நடைபெற உள்ளதாகவும், இந்த புத்தக கண்காட்சியில் 40 மேற்பட்ட நாடுகளில் இருந்து பதிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி முல்லைக்காடு பகுதி சுவாமிநகரை சேர்ந்தவர் அந்தோனிராஜ் சவுதி அரேபியாவில் எண்ணெய் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 16 இரவு இவர் இறந்து விட்டதாக அவருடைய மனைவி ஜெயமாரிக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தனது கணவர் உடலை உடனே மீட்டுத்தர வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜெயமாரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஏற்கனவே மனு அளித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஜெயமாரி தனது உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்திற்குட்பட்ட சுமார் 30 கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசு சார்பில் குறிஞ்சிப்பாடி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் மூலம் சமூக வளைகாப்பு விழா கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை தனியார் கடைகள் விற்பனை செய்வதாக தடுக்கக்கோரி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் சிலுவை சுமந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் வாழ்குடி புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உரக்கடைகளை ஆய்வு செய்யக்கோரி முழக்கங்களை எழுப்பி பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்னை ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இதனையடுத்து ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 2,39,00,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் மற்றும் தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பூஜை வைத்து துவக்கி வைத்தார். இதேபோல் கன்னடப்பாளையத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 17,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நியாயவிலைக் கடை பணிக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். சுனாமி ஆழி பேரலை தாக்குதலின் 18 நினைவு நாளை ஒட்டி நாகை மாவட்டம் 6 காட்டுத்துறை மீனவ கிராமத்தில் வேதாரண்யம் நகர்பன்ற தலைவர் புகழேந்தி தலைமையில் பொதுமக்கள் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து படகு இறங்கு தளத்தில் உள்ள நினைவிடத்தில் தீபம் ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடவூரில் 316 ஏக்கர் பரப்பளவில் ஏரி பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இந்த ஏரியில் தமிழக வனத்துறை சார்பில் பறவைகள் சரணாலயம் செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா போன்ற மேலை நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் இனப்பெருக்கத்திற்காக வரும் பறவைகள் இங்கு தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பின்னர் மார்ச் மாதம் முதல் தங்களது நாடுகளுக்கு மீண்டும் பறந்து செல்லும். இந்நிலையில் நடப்பாண்டுக்கான சீசன் துவங்கியுள்ள நிலையில் தற்போது அரிவாள் மூக்கன், வெள்ளை கொக்கு, சாம்பல் நாரைகள் உள்ளிட்ட உள்நாட்டு பறவைகள் அதிகளவில் வந்து குவிந்துள்ளது. இதனைக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகையும் அதிகரித்துள்ளது. நாங்கள் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே ஆன்மீக சுற்றுலாவை போயிட்டு இருக்கோம். வேளாங்கண்ணி சர்ச்சு பார்க்கறக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த வழியில் வந்து இந்த வடுவூர் சரணாலயத்தை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ இறங்கி இங்கே பார்க்கறக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ஆராய்ச்சியாளர்லாம் கூட இப்போது உங்கள்கிட்ட சந்தித்தேன். அவங்களும் நிறையா அந்த பேர்ட்ஸ் பற்றியான நிறையா விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஃபாரின்லேருந்து ஒவ்வொரு வருஷமும்
காஞ்சிபுரத்திற்கு தினமும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அதிக அளவில் வருவதால் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தின் மத்தியில் உள்ள தனியார் உணவகத்தில் இருந்து கழிவுநீர் பொங்கி சுமார் 50 அடி தூரம் வரை பேருந்து நிலையத்தின் உள்ளே உள்ள சாலையில் பாய்ந்து ஓடுவதால் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் பயணிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். எனவே சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தும் உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் அதிகமாக உலாவி வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட 44-45 வார்டு பகுதிகளில் இரவில் சாலைகள் சென்ற 10 மேற்பட்ட பொதுமக்களை தெருநாய்கள் கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்தவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தெருநாய்களை பிடிக்க பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் தெருநாய்களை பிடித்துச் சென்றனா்.